திருப்பூரில் சுப்ரீம் மொபைல்ஸ் நிறுவன கிளையை திறக்க சென்ற நடிகை நிக்கி கல்ராணியை பார்க்க ஏராளமான ரசிகர்கள் முண்டியடித்ததால் போலீசார் லேசான தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். திருப்பூர் குமரன் சாலையில் சுப்ரீம் மொபைல்ஸ் நிறுவனத்தின் கிளை திறப்பு விழாவில் பங்கேற்பதற்காக நடிகை நிக்கி கல்ராணி வந்தார். அவரை பார்ப்பதற்காக கடை அமைந்திருக்கும் பகுதி முன்பு ஏராளமான இளைஞர்கள் திரண்டனர். காரில் இருந்து நடந்து சென்ற நிக்கி கல்ராணியுடன் செல்பி எடுப்பதற்கு ரசிகர்கள் முண்டியடித்தனர். இதனால் ஒருவருக்கொருவர் தள்ளுமுள்ளு உருவாகி அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதனையடுத்து போலீசார் லேசான தடிகிடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். கடையின் முன்கதவு அடைக்கப்பட்டு திறப்பு விழா நடத்தப்பட்டது. கரூரில் 5 கல்குவாரி மற்றும் 1 போர்வெல் அலுவலகங்களில் நேற்று அதிரடியாக காலை 10 மணி முதல் வருமான வரித்துறையினர் சோதனை செய்தனர். 2 பேக் மற்றும் 1 அட்டைப்பெட்டியில் ஆவணங்கள் எடுத்துச் செல்லப்பட்ட நிலையில் 3 இடங்களில் சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கார்த்திக்கிடம் கேட்கலாம். கார்த்திக், தற்பொழுது சோதனை எந்த அளவில் நடைபெற்று வருகிறது? கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் குறித்த விவரங்கள் என்னென்ன? கரூர், பரமத்தி, பவித்திரம், தென்னிலை உள்ளிட்ட பகுதிகளில் அதிகமாக கல்குவாரி செயல்பட்டு வருகிறது. இதில் பால விநாயகா, பொன் விநாயகா, கற்பக விநாயகா, விநாயகா புளுமெட் மற்றும் திருமுருகன் மற்றும் விநாயகா போர்வல் உள்ளிட்ட 6 இடங்களில் நேற்று காலை 10 மணி முதல் தொடர்ந்து அதிரடியாக வருமான வரித்துறையினர் சோதனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் 3 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை முடிந்துள்ளது. அதில் பொன் விநாயகா, கற்பக விநாயகா கல்குவாரிகளில் சோதனை முடிந்துள்ளது. பொன் விநாயகா அலுவலகம் மற்றும் வீடுகளிலிருந்து தொடர்ந்து காலை முதல் சோதனை நடைபெற்றது. அந்த இன்று காலை வரை, அதாவது 10 மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேக்குகள் மற்றும் 1 பெட்டி அளவில் அதிக அளவுகள் ஆவணங்கள் மற்றும் கணினி இயந்திரத்தின் ஹார்ட் டிஸ்க் மற்றும் பென்டிரைவர்கள் மற்றும் ஃபைல்கள் எடுத்துச் செல்வதாக தெரிகிறது. தொடர்ந்து தற்போது போர்வில் அந்த இடத்துல வந்து தொடர்ந்து மேற்படி தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது இல்லாமல் 3 கல்குவாரிகளிலும் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கல்குவாரி என்பது பார்த்திங்கன்னா கடந்த 1 வருடமாக காவேரி மற்றும் வைகை மற்றும் அமராவதியில் மணல் அல்ல தடை விதிக்கப்பட்ட நிலையில் மணலுக்கு பதிலாக எம்சண்ட் என்றக்கூடிய அந்த மணல் வந்து இந்த கல்குவாரியின் மூலமாக அதிக அளவு இந்த கரூர் மாவட்டத்திலிருந்து தமிழகம் மட்டுமில்லாமல் தமிழக வெளிமாநிலங்களுக்கும் இங்கிருந்து எம்சண்ட் செல்கின்றனர். இதனால் அதிக அளவு வருமானம் ஈட்டக்கூடிய நிலையில் வருமான வரித்துறைக்கு வந்து அதிக அளவு கட்டணங்கள் கட்டவில்லை என்றும், மேலும் இந்த கல்குவாரிகள் வந்து தற்போது இந்த எம்சண்ட் எடுப்பதனால் அதிக அளவு சொத்துக்கள் வாங்கி செல்வதாகவும், இந்த கல்குவாரி தொடர்ந்து அதிக அளவு துவங்கப்பட்டு வருவதாகவும், இந்த குவாரிகள் மூலமாக சொத்துக்கள் அதிக அளவு வாங்கி கொண்டு வருவதாகவும் தெரிகின்றன. இதன் அடிப்படையிலே வருமான வரித்துறையினர் தொடர்ந்து நேற்று காலை முதல் தற்போது வரை தொடர்ந்து வருமான வரித்துறை சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் 3 இடங்களில் சோதனை முடிந்துள்ளது. 3 இடங்களில் தொடர்ந்து சோதனை நடைபெற்று வருகிறது.